மை வெரி பிளசன்ட் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் மை வியூவர்ஸ். இன்னொரு மதத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 10 யூடியூபர்ஸ் இன் தமிழ். அதை பற்றி தான் இன்னொரு பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் யூடியூபர்ஸ்லேயே டாப் 10 ரேங்கிங்கில் இருக்க யூடியூபர்ஸை பற்றி தான் இன்னொரு பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் அடிப்படையில் தான் வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த லிஸ்ட் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது மாற்ற வேணும், அதாவது வந்து வியூஸ் அடிப்படையில் வேணும், எனக்கு வாட்ச் டைம் அடிப்படையில் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்படுங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் பண்ணுற மாதிரி நம்ம கவுண்ட்ரவுண்ட்லேருந்தே ஆரம்பிப்போமே, அதாவது டாப் 10லேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் ஒரு தில் இருக்கும் நம்ம பார்க்குறதுலையே. சரி வாங்க ஃப்ரான்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 10th பிளேஸில் இருக்க சேனல் என்னென்னா எருமை சாணி. இந்த எருமை சாணி சேனல் வந்து என்டர்டைமிங் கேட்டகரியில் வந்து சேர்ந்துருக்காங்க. இவங்க போடுற எல்லா வீடியோஸுமே வந்து லேக் கணக்கில் வியூஸ் போவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு மொத்தம் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 3.14 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க போட்ட வீடியோஸ் வந்து 73 வீடியோஸ் தான், ஆனால் 3.14 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க கேட்டகரி வந்து என்டர்டைமிங் கேட்டகரியில் இருக்குது. இவங்க போட்ட வீடியோஸ்லேயும் ரொம்பவே பாப்புலரான வீடியோஸ்னால் தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ தான். இது வந்து கிட்டத்தட்ட 87 லேக் வியூஸ் வந்து போயிருக்கு. இவங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 87 லேக் வியூஸ் வந்து போயிருக்கு. இப்போ நம்ம 9th பார்க்க போகிற சேனல் என்னென்னா நக்லேஜ். நக்லேஜ்னு சொன்னோன்னா உங்களோட பாதி பேருக்கு வந்து அந்த சேனலை வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்பவே ஃபேமஸான சேனல். ஏன்னா இதோட கேட்டகரி வந்து என்டர்டைமிங் கேட்டகரி வந்து சேர்ந்துருக்காங்க. இவங்க போட்ட வீடியோஸ்லேயே பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து வேறு லெவல் ரீச் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது அவங்க போட்ட வீடியோஸ்லேயே ரொம்பவே வியூஸ் அதிகமாக போனதுன்னா கிட்டத்தட்ட 1.7 crore வியூஸ் வந்து போயிருக்கு. இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் என்னென்னா கிட்டத்தட்ட 3.33 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுட்டுருக்காங்க. இவங்க போட்ட வீடியோஸ் வந்து 222 வியூஸ் வந்து போட்டிருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த சேனலை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம 8th பார்க்க போகிற சேனலோட பேர் என்னென்னா மினஸ் மிஸ்ட்ரி. மினஸ் மிஸ்ட்ரின்னு சொன்னோடனே நிறைய சின்ன பசங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க வந்து எஜுகேட்டிவான கண்டென்ட்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. இவங்களோட கேட்டகரியும் வந்து எஜுகேஷனை தான் சேர்ந்துருக்கு. இவங்க வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வீடியோஸ்லாம் மேக் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இவங்களோட வீடியோக்கும் தனி யூனிக்னஸ் இருக்கும். இவங்களோட தமிழில் கூட இவங்களுக்கு வந்து ஒரு யூனிக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து எடிட்டிங்கும் இருக்கும், வீடியோட கண்டென்ட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க எல்லாத்தையுமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பேசிக்காகவே சொல்லிடலாங்க. இந்த சேனல் வந்து அண்ணா தம்பி ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து தான் வந்து நடத்திட்டுருக்காங்க. இவங்க வந்து ரொம்பவே ஏழ்மையிலேருந்து வந்திருக்காங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் இந்த நிலமையில் வந்து இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்னா 3.37 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க போட்ட வீடியோஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 521 வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த அண்ணன் தம்பின்னு சொன்னால் அண்ணா வந்து MBBS படிச்சிருக்காங்க. அதாவது அவங்க பேசிக்காகவே ஒரு டாக்டர் தான். இவங்களோட கனவு என்ன, அதாவது இவங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு இலவசமாக ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அதாவது ஃப்ரீயாகவே எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் இவங்களோட கனவாகவே இருக்குது. இவங்களோட கனவு வந்து நான் சீக்கிரம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்களோட ட்ரீமில் வந்து காமன் பீப்புள் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து நன்மைகள் வந்து அடங்கியிருக்கு இவங்களோட ட்ரீமில். அதனால் இவங்களோட ட்ரீமை வந்து சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணணும்னு நான் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுத்த சேனலை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 7th இருக்க சேனல் பேர் என்னென்னா பிளாக் ஷீப். பிளாக் ஷீப் சேனல்லையும் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாக் ஷீப் சேனலோட கேட்டகரி வந்து என்டர்டைமிங்கில் சேர்ந்துருக்கு. என்டர்டைமிங் கேட்டகரினாலும் பீப்புள்கிட்ட போய் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஷோஸ்லாம் வேறு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய பாப்புலரான சேனல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க போட்ட வீடியோஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 809 வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்கங்க. அதுக்கு வந்து இவங்களுக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோனா கிட்டத்தட்ட 3.42 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க போட்ட வீடியோஸ்லேயே ரொம்ப பாப்புலரான வீடியோ, அதுக்கு வந்து வியூஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் வியூஸ் வந்து வந்திருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த சேனலை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 6th இருக்க சேனலோட பேர் என்னென்னா மெட்ராஸ் சமையல். மெட்ராஸ் சமையல் வந்து குக்கிங் கேட்டகரி வந்து சேர்ந்துருக்காங்க. அதாவது எப்படி சமைக்கிறது, எப்படிலாம் சமைச்சா டேஸ்ட் ஆகும், அதாவது என்னென்ன இன்க்ரீடியண்ட்டாக என்னென்ன ரேஷியோலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக மொத்தம் அவங்க வந்து குக்கிங்கில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு வந்து பேசிக்காக சொல்லிடலாங்க. இவங்க போட்ட வீடியோஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 452 வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்காக இவங்களுக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோனா 3.96 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ரவுண்டாக 4 மில்லியன் சொல்லிடலாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற சேனலோட நேம் என்னென்னா வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி. இவங்களும் வந்து குக்கிங் சேனல் தான் வச்சுருக்காங்க. அதாவது குக்கிங்லேயும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து சொல்லி தந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4.21 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுட்டுருக்காங்க. இவங்க போட்ட வீடியோஸோட அவ்வளோ அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 347 வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த சேனலை பற்றி பார்க்கலாம்.
அடுத்ததாக நீங்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தால் மதன் கௌரி. மதன் கௌரி வந்து ஃபோர்த்து பிளேஸில் வச்சுருக்கேன். ஏன்டா மதன் கௌரி போய் ஃபோர்த்து பிளேஸில் வச்சிருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த லிஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் அடிப்படையில் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன். உங்களுக்கு இதில் எதாவது மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸோ இல்லை வந்து வீடியோவோ போடுவேன். இப்போ வாங்க மதன் கௌரியை பற்றி பார்க்கலாம். மதன் கௌரி இவங்களோட கேட்டகரி என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இவரோட வீடியோஸ் வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் லாங்காக இருந்தாலும் ஆனால் இவர் கொடுக்குற அக்யூரசி, அதாவது இந்த நியூஸோட அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆர்டிகல்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக இவரோட வீடியோ 15 நிமிஷம் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அப்படின்னு வந்து பேசிக்காகவே சொல்லிடலாங்க. இவருக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோனா 4.27 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இவர் போட்ட வீடியோட அளவு வந்து கிட்டத்தட்ட 1.2K வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க, அதாவது 1200 வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த சேனலை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம டாப் 3 யூடியூப் சேனலுக்கு வந்துட்டோம். அந்த டாப் 3 யூடியூப் சேனலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால், அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுறீங்களா? அது என்ன ஹெல்ப்னா, கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதே எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஹெல்ப், ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப் 3 பற்றி பார்க்கலாம். டாப் 3 இருக்க யூடியூப் சேனல் பேர் என்னன்னா மைக் செட். மைக் செட் யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். டே நீ ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு கேட்குது. நிஜமாலே சொல்கிறாங்க, இந்த மைக் செட் யூடியூப் சேனல் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியை சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் 1 மில்லியன் வியூஸை அசால்ட்டாக தொட்டுட்டு போவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். 1 மில்லியன் வியூஸில் இவங்களுக்கு ஒரு பேச்சே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவங்க போடுற எல்லா வீடியோஸும் 1 மில்லியனாக கண்டிப்பாக க்ராஸ் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க போட்ட வீடியோஸ் மொத்தமாகவே 25 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு கிடச்சிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே 5.47 மில்லியன் வந்து தொட்டிருக்காங்கங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒன்லி ஒன் யூடியூப் சேனல்னால் அது என்னென்னா கம்மியாக வீடியோஸை போட்டு அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ண ஒரே ஒரு யூடியூப் சேனல்னால் அது மைக் செட் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்க கேட்டகரி என்டர்டைமிங்கில் இருக்கோ, ஆனாலும் இவங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் சூப்பராக மேக் பண்ணிடுவாங்க. அதனால் இவங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து வைரலில் வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னா, மைக் செட் யூடியூப் சேனல் வந்து 25 வீடியோஸ் இல்லைங்க, அதுக்கு மேலே வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. காப்பிரைட் இஷ்யூஸுங்கிறனால அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரீ அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப் 2 யூடியூப் சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ டாப் 2 இருக்க யூடியூப் சேனலோட பேர் என்னென்னா பிகேன் உட்ஸ் டிவி. இவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ விஜய் சித்ரா வந்து சூசைட் அட்டம் பண்ணாங்கல்ல, அதில் வந்து எப்படி டீல் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டேருந்து போய் இன்டர்வியூ எடுத்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து வீடியோலாம் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் என்னென்னா கிட்டத்தட்ட 6.03 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. சரி இப்போ நம்ம டாப் 1 யூடியூப் சேனலை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேனலை பற்றி பார்க்கலாம். அந்த சேனல் பேரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்ட் டவுன் போட்டுடலாமா? 3, 2, 1. அந்த சேனலோட பேர் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல். இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து எல்லாருமே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து அவ்வளோ அதிகமாக வச்சுட்டுருக்காங்க. இவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1.46 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கிடச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். டெய்லி அப்படின்னு சொல்ல முடியாது, போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு.